வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சுரேஷ் கோவிந்தோட கான்கர் யுவர் பிலீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை சாதிக்க விடாம தடுக்கிற தடைகளை உடைச்சு உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக ஒரு சில பிராக்டிசஸ் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன எக்ஸசைசஸ் அண்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த மனிதர்களா வாழ்ந்தவங்க மாதிரியே உங்களாலையும் ஆக முடியும். எப்போ நீங்க உங்களை பத்தி இருக்கிற தப்பான கருத்துக்களை விடுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான அதிசயங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். அது நடக்கிறத உங்களால உணரவும் முடியும். நீங்க ஜஸ்ட் ஒரு திறந்த மனதோட வரவேற்றா மட்டும் போதும். உங்க பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நம்பிக்கைகள் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது உள்ளுக்குள்ள எந்த தேவையில்லாத நம்பிக்கைகளும் இருக்காது. அந்த குழந்தைக்கு ஆச்சரியமோ ஆர்வமோ எதையோ உடனே கத்துக்கிற ஒரு ஆற்றலோ அதிகமா இருக்கும். ஒரு குழந்தை வளர வளர அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை பத்தி யோசிக்கும். இப்படிதான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சிந்திக்க சிந்திக்க நம்பிக்கைகள் உருவாகுது. பிலீஃப் அப்படிங்கிறது நம்ம மனதோட அசம்ஷன்ஸ். அது உண்மையா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா மனம்தான் அது உண்மைன்னு நம்புது. பிலீஃப்ஸ் எல்லாம் உண்மையானதா இல்லைனாலும் அது ரொம்பவே பவர்ஃபுல். சின்ன வயசுல நமக்கு உருவாகிற பிலீஃப்ஸ் தான் நம்மளை எதையும் பெருசா செய்ய விடாம தடுக்குது. நம்மளை எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாசிட்டிவா நினைக்கிறது மட்டுமே ஒருத்தரோட துன்பத்தை குறைக்காது. உதாரணத்துக்கு, உங்கள் வீட்டில் தூசியாக அழுக்காக இருந்தால் என்ன பண்ணலாம்? அதை மாப் போட்டு க்ளீன் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் பைப்பிங்கில் உடஞ்சி இருந்தால் அதை என்ன பண்ணலாம்? ரிப்பேர் பண்ணி சரி பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டை நீங்கள் அழகாக மாற்றணும்னு நினச்சா பெயிண்ட் பண்ணணும், அழகான ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். இதை எதையுமே செய்யலைன்னா எப்படி உங்கள் வீடு அழகாக மாறும்? அதே மாதிரி தான் உங்களோட தேவையில்லாத லிமிட்டிங் பிலீஃப்ஸை நீங்கள் விட்டால் மட்டும்தான் எதிர்மறையான உணர்வுகள் உங்களை விட்டு போகும். அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டியை அதிகரிக்கவும் முடியும். உங்ககிட்ட அந்த மாதிரி என்ன நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயின் டயர் சொல்கிறாரு, நடக்கும்னு நம்புனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா தடைகள் தான் வரும். இந்த பிலீஃப்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. இந்த பிலீஃப்ஸ் தான் உங்களுக்குள்ள எண்ணங்களாக வெளியில் வருது. உங்களோட முடிவுகள், செயல்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களோட நம்பிக்கைகளை பொறுத்து தான் வருது. எதையாவது நீங்கள் ஆழமாக நம்புனா அதுதான் உங்கள் அனுபவங்களாக மாறுது. ஒரு நாள் ஒருத்தன் நிறைய யானைகளை கட்டி போட்டிருந்த ஒரு இடத்த பார்க்குறான். அங்கே எல்லா யானைகளும் தலையை ஆட்டிக்கிட்டு சத்தமாக கத்திக்கிட்டு அதே இடத்துல அசையாமல் நின்றுச்சு. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெரிய யானைகளை ரொம்ப சின்ன சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க. அந்த யானைகளால் ரொம்பவே சுலபமாக அதை உடச்சி வெளியில் வர முடியும். ஆனால் அந்த யானைகள் அப்படி செய்யலை. அந்த யானைகளோட ட்ரெயினரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, ஏன் இந்த செயினை அறுத்துட்டு இந்த யானைகள் வெளியில் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணலை அப்படிங்கிற ரகசியத்தை கேட்குறாரு. ட்ரெயினர் சொல்கிறாரு, அந்த யானை ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தப்ப இந்த செயினில் தான் கட்டி வச்சுருந்தோம். அந்த சின்ன வயசில் அந்த யானைகளால் அந்த செயினை அறுக்க முடியலை. அப்படி ட்ரை பண்ணும்போது காலில் ரொம்ப அடிபட்டு காயமாகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறத ஒரு கட்டத்தில் அதுவாகவே விட்டுடுச்சு. அந்த யானைங்க பெருசானதும் இப்போவும் நம்மளால் முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால் ஒரு நாளும் ட்ரை பண்ணுறதும் இல்லை. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மளை எதையுமே செய்யாமலே வச்சிருக்குது. இந்த பிலீஃப்ஸ் தான் உங்களுடைய உண்மையான இயல்பை கூட மறைச்சிடுது. இந்த பிலீஃப்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியப்படுது. அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிக்குது. ஜோசப் மர்ஃபி சொல்கிறாரு, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட உடல்லையும் சுற்றுப்புற அனுபவங்களாகவும் ரியாலிட்டியில் நடக்குது. ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 60,000-70,000 எண்ணங்கள் வருது. ஆனால் அதில் 5% மட்டும்தான் நாம் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் மீதி இருக்கிற 95% எண்ணங்கள் நம்மளை அறியாமலே வருது. நம்மளோட பல எண்ணங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நாம் ஒரு ரோபோட் மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை மாற்றிடுது.
மேலோட்டமாக இருக்கிற இந்த கான்ஷியஸ் மைண்ட் நம்மளால் ட்ரெயின் பண்ணி அதை மாற்ற முடியும். அதே மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நமக்கு சாதகமாகவோ அல்லது நமக்கு எதிராகவோ மாற்ற முடியும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிலீஃப்ஸ் எல்லாமே எப்படி உருவாகுது, ஹவ் ஆர் பிலீஃப்ஸ் ஃபார்ம்ட், புத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதுவே பிலீஃப்ஸ் ஆகுது. மனிதர்கள் எல்லாருமே அழிவில்லாதவங்க. நம்மளோட ஆன்மா பல பிறவிகளாக வெவ்வேறு உடல் எடுத்து டிராவல் பண்ணியிருக்கு. நம்ம பிறக்கும்போது பழைய பிறவிகள் பற்றிய நினைவுகள் எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் போன பிறவி ஞாபகம் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படுற ஆழமான உணர்வுகள் அவங்க மைண்டில் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குது. அந்த இம்ப்ரெஷனை அடுத்த பிறவிக்கும் எடுத்துகிட்டு போகுது. உங்களோட கடந்த கால பதிவுகள் தான் உங்களோட அடி மனசில் ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது. அதுதான் உங்களோட இப்போ இருக்கிற வாழ்க்கையுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணுது. இதுதான் உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குது. நீங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கூட உங்கள் அம்மாவோட அனுபவங்களோ அவங்க கற்றுக்கிற விதமோ குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்ல பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அம்மா நினைக்கிற எண்ணங்கள் கூட குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பதிவை உண்டு பண்ணும். அடுத்தது, மூன்று வழிகளில் இந்த பிலீவ்ஸ் உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, கண்டிஷனிங் அண்ட் ப்ரோக்ராமிங். ஒரு குழந்தை ஆரம்பத்தில் எந்த பிலீவ்ஸும் இல்லாமல் வளரும். ஆனால் அது வளரும்போது எல்லா தகவல்களையும் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ரெக்கார்டை உருவாக்கிக்கும். ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழந்தையுடைய ஆள் மனசில் இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் தான் முடிவு பண்ணுது. தனக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதையும் அந்த குழந்தை தன்னோட மனசில் பதிய வைக்கிது. ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணுற பிடிக்காத நிகழ்வுகள், ஏமாற்றங்கள் தான் ஒரு பிலீஃபை உண்டு பண்ணுது. இது எல்லாமே அந்த குழந்தைய அறியாமல் நடக்குது. இந்த நம்பிக்கைகளும் உணர்வுகளும் அடி ஆழத்தில் போய் அந்த குழந்தைய பாதிக்குது. ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, நம்மளோட முக்கால்வாசி பிலீஃப்ஸ் எல்லாமே 7 வயசுக்குள்ளே உருவாகிடுது. இந்த பிலீவ்ஸ் எல்லாமே நம்ம பெற்றோர்கள், நம்மளோட நண்பர்கள், டீச்சர்ஸ், சொசைட்டி, மீடியா, கல்ச்சர் இப்படின்னு இவங்க சொல்கிறத கேட்டு தான் உருவாகுது. இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2 பிலீஃப் சிஸ்டம்ஸும் இருக்குது. அடுத்தது நம்பர் 2, இன்டர்னல் டயலாக். ஒரு நாள் முழுக்க எல்லா நேரமும் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறது தான் இன்னர் டாக். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த இன்னர் டயலாக் தான் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களுக்குள்ள உங்களுக்கு நீங்களே முணுமுணுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் எண்ணம்ங்கிறது ஒரு பறவை மாதிரி. அந்த பறவை உங்கள் மேலே வந்து உட்கார்ந்து விளையாடும் போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி அதை ரசித்து பார்க்குறீங்க. அது வருது, உங்கள் மேலே உட்காருது, விளையாடுது, அதுக்கப்புறம் ஓடி போயிடுது. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்கள், அதே பறவை உங்களை விட்டு போகாமல் உங்கள் தலையில் உட்காந்து கூடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? யாருமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எண்ணங்கள் அப்படிங்கிறது தானாகவே வந்து அதுவாகவே போயிடுச்சு அப்படின்னா எந்த இம்பாக்டும் அது நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணாது. ஆனால் அதே எண்ணம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து நிரந்தரமாக தங்கிட்டா பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கும். அடுத்தது 3வது, யுவர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். கற்காலத்தில் வாழ்ந்தவங்க தன்னோட வாழ்வாதாரம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, உயிர் பிழைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அபாயமான, அதாவது டேஞ்சர்ஸ் எல்லாத்தையும் தப்பிக்கிறதுக்காகவோ உயிர் பிழைக்கிறதுக்காகவோ அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட பயம் அவங்கள மிருகங்கள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம நவீன காலத்தில் இருக்கோம். ஆனால் இப்போவும் நமக்கு தேவையில்லாத பயமும் கவலைகளும் ஏற்படுது. குழந்தைங்க எப்பவும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏதாவது வழித்தரக்கூடிய பிடிக்காத அனுபவங்கள் ஏற்பட்டா அதை மறுபடியும் முயற்சி செய்ய விரும்ப மாட்டாங்க. இந்த அனுபவங்கள் அவங்க மனசில் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு 2 குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. அதில் ஒரு குழந்தை அந்த பொம்மையை பிடுங்கி உடைச்சிட்டா அதை வச்சிருந்த அந்த குழந்தை ரொம்பவே ஃபீல் பண்ணும்.
இனிமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, நான் சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கேன், அதனால தான் என்கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியாக பிடுங்கி உடச்சிட்டாங்க அப்படின்னு இது ஒரு அனுபவமாக பதிவாகும். இது ஒரு விதமான நம்பிக்கையை உருவாக்கும். இப்போ அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதோ அடிக்கடி தன்னோட கடந்த கால நினைவுகள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும். இதுதான் மனித மனதோட இயல்பு. அடிக்கடி எத்தனையோ நல்ல அனுபவங்களோ சின்ன வயசில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்னென்னா அதையெல்லாம் நாம் இக்னோர் பண்ணிடுறோம். இப்போது உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 1, லிஸ்ட் த ஏரியாஸ் ஆஃப் லைஃப் யூ ஸ்ட்ரகிள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது இல்லை அடிக்கடி தோல்வியடைகிற விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு உங்களுக்கு ஏற்படுற தடைகளையும் லிஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் உங்களோட பிலீஃப்ஸ் தான் கண்டிப்பாக காரணமாக இருக்கும். இதை அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் எதுலலாம் அடிக்கடி தோல்வியை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பிலீஃப்ஸ் எல்லாமே தவறாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2, பிரெயின் டம்ப் ஆல் யோர் பிலீஃப்ஸ். அதாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களோட பழைய பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு பேப்பரில் எழுதணும். அதெல்லாம் உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நோட் பண்ணணும். 3, அப்சர்வ் லைக் அ விட்னஸ். கொஞ்ச நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் தூரமாக வேடிக்கை பாருங்கள். உங்களுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் டைலாக்ஸையும் கவனிங்க. உங்களை பற்றி நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க, இல்லை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பழக்கங்களையும் உங்களோட செயல்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே உங்களை பற்றின தவறான பல பிலீஃப்ஸ் கூட இருக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் வர்த் இல்லை, எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது, நான் யாரையும் நம்பவே மாட்டேன், என்னால் சக்ஸஸ் ஆகவே முடியாது, இந்த மாதிரியான தவறான பிலீஃப்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். இப்படி உங்களுக்கு பிலீஃப்ஸ் இருந்தால் அது எதுவுமே உண்மை இல்லை. எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் இருக்குது. உங்கள் உடலை பற்றியோ உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், என்னால் ஹெல்த்தியாகவே இருக்க முடியாது, இப்படி உடம்ப பற்றின நெகட்டிவான பிலீஃப்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. எல்லாரோட உடலுமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொருத்தரோட உறுப்புகளுமே புனிதமானது. வெளி அழகை விட ஆரோக்கியமான உடல் தான் ரொம்பவே முக்கியம். அடுத்தது இப்போ இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கான டெக்னிக்ஸை பார்க்கலாம். 1, அவேர்னஸ். உங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிலீவ்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சா புரியும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதுக்கு உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் பேசுகிற விதத்தையும் கவனிக்கணும். அதையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்னென்னா உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கணும். உங்களோட பொய்யான நம்பிக்கைகளை இக்னோர் பண்ணிட்டா அதுவாகவே போயிடும். 2, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களோட எண்ணங்களை கவனிங்க. எண்ணங்கள் வேறு, சிந்தனைகள் வேறு. எண்ணங்கள் வந்தாலும் அதை எடுத்து சிந்தனையாக மாற்றாமல் அதை அப்படியே உங்களை விட்டு போகிறதுக்கு அனுமதிங்க. 3, ரீப்ளேஸ் லிமிட்டிங் பிலீவ்ஸ் வித் எம்பவரிங் பிலீவ்ஸ். உங்களோட பிலீவ்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதுங்க. அதில் உங்களை பின்தங்க வைக்கிற பிலீவ்ஸ், அதாவது லிமிட்டிங் பிலீவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுங்க. உதாரணத்துக்கு, இது எனக்கு வராது, நான் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருந்தால் என்னால் முடியும், நான் ஒர்த்து தான், எல்லாமே என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு மாற்றி எழுதுங்க. 4, அஃபர்மேஷன்ஸ். நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பழைய பிலீவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் விடும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்கள் பயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். நீங்கள் இனி எதுக்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களோட தேவையில்லாத நெகட்டிவான பிலீவ்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாசிட்டிவாக மாற்றிடுங்க. பாசிட்டிவான பிலீவ்ஸ் உங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவான இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். சுரேஷ் கோவிந்தோட கான்கர் யோர் பிலீவ்ஸ் அப்படிங்கிற புக்கில் பிலீவ்ஸ்னா என்ன, அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.